ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு ஷெஃப்ஸ் மினி ஃபுட். இன்றைக்கி ஷெஃப்ஸ் மினி ஃபுட்டில் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும், அதுவும் அம்மியில் அரைச்ச மசாலா யூஸ் பண்ணி செஞ்சால் யாருக்கு தாங்க பிடிக்காது. இவன் எப்படி இங்கே வந்தான்னு பார்க்குறீங்களா? சும்மா தாங்க, ஒரு கண்டென்ட்காக வச்சோம். சரி வாங்க, ஷெஃப்ஸ் மினி ஃபுட்டில் மணக்க மணக்க சமையல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறக்கு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சோம்பு, அப்புறமா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் அம்மியில் அரைச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். குக்கர் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கணும். ஸ்பைசஸ் நெய்யில் பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் ஆனதும் இதில் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கணும். பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வெட்டி வச்ச சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்குது. இதில் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம்.
சிக்கன் அந்த மசாலா கூட சேர்ந்து கம கமன்னு வாசனை வருது. இந்த பிரியாணிக்கு தேவையான அரிசி எடுத்து கழிஞ்சு வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம், கூடவே தேவையான அளவு தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் 3 விசில் விட்டுக்கலாம். நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. சூடான சாதத்தை வாழை இலையில் பரிமாறி சாப்பிடும்போது புற்றுநோய் வராமல் தடுக்குது, ஜீரண சக்தியையும் அதிகரிக்குது, தோல் நோய் கூட வராமல் நம்மளை பாதுகாக்குது. நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.